போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓலா ஊபரை பற்றி நிறைய வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கேன். ஸோ 2021 போன வருஷம் வரைக்கும் நம்ம ஒவ்வொரு வருஷம் அனலைஸ் பண்ணி போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வருஷம் 2022 ஓலா ஊபர் வந்து எந்த அளவுக்கு இன்கம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே வந்து நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் ரெக் டாக்ஸி கால் டாக்ஸி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ வியூவர்ஸ் வந்து ரெக் டாக்ஸியை பற்றி கேட்குறதுக்கு காரணம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ரெக் டாக்ஸி வந்து கோயம்புத்தூரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே ஸ்டார்ட் ஆகி ரன் ஆகிட்டு இருக்கும்போது வந்து இன்றைக்கி வந்து அடிஷ்னலாக இன்னொரு 5 சிட்டிக்கு வந்து ரீச் ஆகிருக்கு. சிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு, சேலம், திருப்பூர், திருச்சி, மதுரை. ஸோ இந்த சிட்டிஸ்லேயும் வந்து ரெட் டாக்ஸி வந்து வந்துருச்சு. ஸ்பெசிஃபிக்காக மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கூட இது பண்ணியிருக்காங்க, ரெட் ஆட்டோன்னு சொல்லி வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து ரெட் டாக்ஸி வந்து நல்லா டெவலப் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ நிறைய பேர் நம்மகிட்ட வந்து கேட்குறாங்க, ட்ராவல்ஸ் வச்சு ரன் பண்ணுறவங்க, ஸோ டிரைவர்ஸ் ஓனாக வந்து வண்டி வச்சுருக்கிறவங்களும் வந்து ரெட் டாக்ஸில் டாக்கு அட்டாச் பண்ணலாமா, எப்படி இன்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ டீட்டெயில்ஸாக வந்து நம்ம இதில் அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் அட்டாச்மெண்ட் பண்ணால் எவ்வளோ அமௌண்ட்டு, ஸோ எப்படிப்பட்ட இன்கம்லாம் வருது, இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன, எவ்வளோ கமிஷன்ஸ் பிடிக்கிறாங்க, ஸோ எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம ரெக் டாக்ஸி கால் டாக்ஸி பற்றியான இன்கம் பற்றி என்னங்கிறத பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம காரை வந்து ரெக் டாக்ஸியில் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னா என்ன மாதிரியான ப்ரொசீஜர் வந்து ரெக் டாக்ஸி ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க ஒரு 4 டைப்பான ப்ராசஸ் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒன்று வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெட்டுன்னு சொல்கிறாங்க. ரெட்டு வந்து ப்ரைம், அந்த ப்ரைமுக்கு தான் இந்த ரெட் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அப்புறம் வந்து கோ அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அடுத்து வந்து மைக்ரோ, அடுத்து வந்து பிங்க் அப்படின்னு 4 டைப்பில் வந்து இந்த அட்டாச்மெண்ட் டைப் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்த இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் இருக்கு இல்லையா, அந்த பிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் உமன் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் வந்து அட்டாச் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு தனி ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ இது பிங்க்கில் வந்து நிறைய பேர் கோயம்புத்தூர் சைடு வந்து நிறைய லேடிஸ்லாம் வந்து காரை வந்து ஓட்டுறாங்க, அதை பார்க்க முடியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்குக்குன்னே ஒரு தனி இது வந்து நம்ம ரெட் டாக்ஸியில் வந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெட் அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து ப்ரைம். நம்ம வந்து ஓலா ஊபரில் வந்து ப்ரைம் சடான்லாம் சொல்லுவாங்க, அது மாதிரி ப்ரைம் கார்டெலாம் வந்து அதில் அட்டாச் பண்ணுறாங்க. இந்த ஃபஸ்ட்டு இது இருக்கக்கூடிய ரெட்டில் நம்ம அட்டாச் பண்ணணும் அப்படின்னா வந்து என்ன மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு நம்ம காருடைய பிராண்டு, ஒரு 6 பிராண்டை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ இப்போ மாருதி, டொயாட்டோ, இந்த ஃபோர்டு, ஹோண்டா, ஹோண்டாய், டாடா, அதர்ஸ், இந்த மாதிரி நிறைய அந்த மாதிரியான ஒவ்வொரு காருடைய பிராண்டை வந்து பிரிக்கிறாங்க. பிரித்து தான் நம்ம அந்த ரெட்டு என்ன டைப்ஸில் சேர்க்க முடியுமோ அதை வந்து சேர்க்க முடியும். ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மாருதியில் வந்து டிசைர் டூர், ஸோ அது மட்டும்தான் வந்து மாருதியில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ கால் டாக்ஸிங்கனே வந்து அதே போல் வந்து டொயோட்டா வந்து இடியோஸ், இன்னோவா, இந்த மாதிரி இதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொசீஜர் இருக்குது. அது மாதிரி வந்து ஃபோர்டில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்பயர் பண்ணிக்கலாம், ஹோண்டாவில் வந்து அமேஸ் வந்து பண்ணிக்கலாம், ஹோண்டாயில் வந்து எக்ஸன்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதேபோல் டாட்டாவில் வந்து செட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அதர்ஸில் வந்து நிசான், சன்னிலாம் வந்து வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதில் என்ன ஸ்பெசிஃபிக்காக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ரெட்டில் வந்து நம்ம சேரணும், ப்ரைமில் வந்து நம்ம சேரணும் அப்படின்னா, ஸோ நம்ம வண்டி வந்து 3 இயர்ஸுக்குள்ளே வந்து ஓல்டான ஒரு வண்டியாக இருக்கும். ஸோ புது வண்டி நம்ம வாங்கி 3 வருஷத்துக்குள்ளே இருக்கணும், அப்போ தான் வந்து நம்ம இந்த ரெட்டில் வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா 4th இயர்ஸ் போயிடுச்சுன்னா அதையும் செக் பண்ணுறாங்க. 4th இயர்ஸ் வரைக்கும் அவங்க அலோடு பண்ணுறாங்க. 4th இயர்ஸ் போனால் செக் பண்ணி ஓகே வண்டி எடுத்துக்கிறாங்க. பட் ஆனால் 3 இயர்ஸ்க்குள்ளே தான் வந்து இந்த ரெட் அப்படிங்கிற இந்த ஸ்கீமில் இந்த அட்டாச்மெண்ட்டை வந்து நம்ம ஜாயின் பண்ண முடியும். ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா கோ இருக்கு இல்லையா, இந்த கோ வந்து எல்லா பிராண்டுமே என்னென்ன 3 இயர்ஸ்க்கு மேலே போயிடுச்சுன்னா, 4 இயர்ஸ்க்கு மேலே வண்டி போயிடுச்சுன்னா, ஸோ அதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கோ ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியுடைய பிராண்ட்ஸை பொறுத்து தான், என்னென்ன பிராண்ட் என்னென்ன வண்டி இருக்கோ எல்லாமே வந்து இந்த கோவில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். அது மாதிரி மைக்ரோ, மைக்ரோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு மூமெண்ட்டு இல்லை அப்படினால இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பிங்க் அப்படிங்கிற அந்த நான் சொன்னேன் உமனுக்கான இது, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா எல்லா வண்டியுமே அட்டாச் ஸ்பெசிஃபிக்காக ஒன்றும் கிடையாது. ஸோ எந்த வண்டியாக இருந்தாலும் இந்த பிங்க் ஸ்கீமில் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ரெட் டாக்ஸில் வந்து கார் அட்டாச்மெண்ட் வந்து பிரிக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம காருக்கு வந்து சில அக்சசரிஸ் வந்து கம்பல்சரியாக இருக்கணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து ரெக்டாக்ஸில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ என்ன மாதிரி அக்சசரிஸ்ன்னு சொல்லி நம்ம பார்த்தோன்னா, ஸோ ஏற்கனவே சொன்னது போல் முதல்ல ரெட் அந்த ப்ரைம் இதில் வந்து நம்ம அட்டாச் பண்ணுறோம் அப்படின்னா,
ஸோ என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து சன் ஃப்ளேம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி சீட் கவர் வந்து கிரே ஆர் ரெட் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து நம்பர் பிளேட் வந்து ஸ்டீலில் தான் வந்து நமக்கு இருக்கணும். ஸோ அதே மாதிரி மியூசிக் சிஸ்டம் கண்டிப்பாக இருந்தாகணும். ஸோ அது மாதிரி ரூட் சார்ஜர் வந்து நம்ம கண்டிப்பாக இருக்கணும். அது மாதிரி வீல் கப் அது கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அப்புறம் வந்து ஃபுல் மேட்டு கண்டிப்பாக ஃபுல் மேட்டு கீழே வந்து போட்டுருக்கணும். அது மாதிரி மொபைல் ஸ்டாண்டு வந்து கம்பல்சரியாக வந்து இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டுன்னு சொன்னேன் இல்லையா, இப்போ ரெட்டுக்கும் கோவுக்கும் பிங்க்குக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஸோ இந்த சன் ஃப்ளேம் வந்து இல்லாமல் இருந்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ரெட்டு கோவில் வந்து பார்த்தீங்கன்னா சன் ஃப்ளேம் வந்து நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டாமல் வந்து இருந்துக்கலாம். அதே மாதிரி வந்து வீல் கப்பும் வந்து இல்லாமல் வந்து இருந்துக்கலாம். மற்றபடி எல்லா ஸ்கீமுக்குமே வந்து இந்த எல்லா அக்சசரி 8 அக்சசரிஸும் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இதோட வந்து நான் இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன், என்னென்னா வந்து ரெண்டு மொபைல் ஃபோன் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ ரெட் டாக்ஸில் நீங்கள் அட்டாச் பண்ண போகிறீங்கன்னா ரெண்டு மொபைல் ஃபோன், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன். ஸோ நமக்கு அந்த மேப்லாம் காட்டுது இல்லையா, ஸோ அந்த இதுக்கு தனியாக நம்ம ஒன்று வச்சுக்கணும். அது மாதிரி நம்ம கால் கஸ்டமர் கால் பண்ணுறாங்களே அதுக்கு நார்மல் ஃபோனே நீங்கள் ஒரு சின்ன ஃபோனே வந்து வாங்கி வச்சுக்கலாம். சாம்சங்லேயோ இல்லை நோக்கியோ ஏதோ சின்ன ஃபோன் வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு ரெண்டு ஃபோன் தனியாக இருக்கணும். ஏன்னா வந்து இப்போ நம்ம இந்த மேப் காட்டக்கூடிய இந்த நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோன் நம்ம ரூட் காட்டக்கூடிய இதில் வந்து ஃபோன் வந்து வந்ததுன்னா நம்ம அது மீட்ரு மாதிரி வச்சுருக்கிறாங்க ரெட் டாக்ஸில், அந்த மீட்ரு வந்து கட் ஆகிடும். ஸோ அதனால் வந்து அதில் வந்து எந்த சிம்மோ எந்த விதமான ஃபோன் காலோ இதில் இருக்கக்கூடாது. ஸோ ஒன்லி ஃபார் வந்து நம்ம டேட்டாவுக்கு மட்டும் ஆண்ட்ராய்டு மேப் காட்டுறதுக்கு மட்டுமே அந்த மொபைலில் வந்து யூஸ் பண்ண பாருங்கள். அந்த மொபைல் வந்து நம்ம ஒன்று வாங்கணும், இன்னொரு நார்மல் மொபைல் நம்ம வாங்கிக்கணும். ஸோ இது வந்து மூணாவது அக்சசரிஸாக நான் வந்து சேர்த்துறேன். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்லி பார்த்தீங்கன்னா டெபாசிட், ரீஃபண்டபிள் டெபாசிட்னு சொல்லி ஒரு அமௌண்ட் வாங்குறாங்க. ஒவ்வொரு ஸ்கீமுக்கு ரெட்டு கோ ஸோ பிங்க் மூணுக்குமே வந்து வாங்குறாங்க. ஸோ எப்படி வாங்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வந்து பார்த்தீங்கன்னா டெபாசிட் அமௌண்ட் சொல்லி ஒரு 5000 வந்து வாங்குறாங்க. அது மாதிரி சாஃப்ட்வேர் சொல்லி 750 அதுக்கு பே பண்ணணும். ஸோ ஸ்டிக்கருக்கு 250, அப்புறம் வந்து ரெட் பெயிண்ட் வந்து அவங்க தான் வந்து நமக்கு இது பண்ணுவாங்க. ஸோ அந்த பெயிண்ட்டுக்கான அமௌண்ட் வந்து நம்ம தான் கொடுக்கணும், 4000. ஸோ அதே போல் யூனிஃபார்ம் வந்து கண்டிப்பாக யூனிஃபார்ம் தான் போடணும். ஸோ அந்த யூனிஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு 1000 ரூபாய், ரெண்டு செட்டு 2000 ரூபாய் கம்பல்சரியாக நம்ம பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கட்டக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12000 வந்து நம்ம டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து ரெட் டாக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இந்த ரெட் ஸ்கீமுக்கு வந்து போனீங்கன்னா, இப்போ கோ ஸ்கீமுக்கு வந்து போகிறீங்க அப்படின்னா வந்து 8000 வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5000 டெபாசிட் இருக்குது, 750 சாஃப்ட்வேர் இருக்குது, ஸ்டிக்கர் 250 இருக்குது. இதில் வந்து அந்த ரெட் பெயிண்ட்டுக்கு மட்டும் அவங்க 4000 வந்து கட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்ம் 2000 ப்ளஸ் வந்து 8000 மாதிரி வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க்குக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு 100 ரூபீஸ் வந்து பிங்க்குக்கு வந்து குறையுது, 7900 வருது. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்ட்டுக்கு மட்டும், அந்த ரூஃப் ரெட் பெயிண்ட்டுக்கு மட்டும் அவங்க இல்லாமல் வந்து எடுத்துருக்கிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா ரெட்டுக்கு, ஏன்னா புது வண்டியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கர் அந்த பெயிண்டில் இருக்கணும்னு சொல்லி அந்த கம்பல் வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ ரெட்டுக்கு 12000, கோவுக்கு வந்து 8000, ஸோ பிங்க்குக்கு வந்து 7900 வந்து வாங்குறாங்க. ஸோ இதுதான் வந்து அவங்க டெபாசிட் அமௌண்ட்டாக வந்து வாங்குறது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்க்க போகிறோம், இன்கம். ஸோ எவ்வளோ இன்கம் சார் கொடுப்பாங்க, எவ்வளோ ட்ரிப்புக்கு எவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, அவங்க எவ்வளோ அசூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு ரெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60,000 90,000 வரைக்கும் அவங்க வந்து கேஷ் கலெக்ஷன் ஆகும், உங்களுக்கு வண்டி ஓடும் அப்படிங்கிற அசூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. இது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பர் கிலோமீட்டருக்கு அவங்க எவ்வளோ கணக்கு பண்ணுறாங்கன்னா இந்த ரெட்டுக்கு வந்து 22 ரூபா வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கோவுக்கு வந்து 55,000-75,000 அசூரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க கோ ஸ்கீமில் வந்து. ஸோ அதே போல் வந்து பிங்க் ஸ்கீமுக்கு வந்து 45,000-55,000 லேடிஸ் ஓட்டுனா. ஸோ இதில் அவங்க என்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்கன்னா 12 hours வந்து கம்பல்சரி வந்து நம்ம லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ பெர் டே நீங்கள் வந்து வண்டி எடுக்கிறீங்க அப்படின்னா வந்து 12 hours வந்து கண்டிப்பாக லாகின் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கான இந்த இவ்வளோ கலெக்ஷன்ஸ் உள்ளதை வந்து நம்ம கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. பட் இதை பற்றியான விஷயத்தை நம்ம கேதர் பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா, ஆக்சுவலாக அந்த ரெட் டாக்ஸ் ஓட்டுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக மூணு ட்ரிப்பு ஒருவேளை கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒன் டே வந்து உங்கள் லாக்இன் லாக் அவுட் பண்ணிவிடுவாங்க, சரி திருப்பி நீங்கள் உள்ளே வர முடியாது அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி வந்து ட்ரிப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நியர்பை இப்போ ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா நியர்பை உள்ளதில் வந்து ட்ரிப்பு வரும். பட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாங்லேயே ஒரு இப்போ அந்த நியர்பை உள்ள பர்சன்ஸுக்கும்
ஸோ வண்டி வந்து லாங்கில் இருக்குது, ஆனால் வந்து அவங்க ட்ரிப்பு வந்து கம்மியாக ஓடி இருக்குது, இன்னும் நிறையா கொடுக்கணுன்னா கொஞ்சம் லாங்கில் உள்ள வண்டிக்கு தான் வந்து கொடுக்குறாங்க. அதனால் எம்டி அடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போக வேண்டியது இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு எம்டி அடிச்சு போய் அங்கே போய் அட்டை இது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க முடியுது. மற்றபடி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நீங்கள் வண்டி ஓட்டும் போது அந்த யூனிஃபார்ம் கம்பல்சரி அவங்க செக் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து ஷூ கம்பல்சரியாக வந்து நீங்கள் போட்டுருக்கணும், அதையும் வந்து செக் பண்ணுறாங்க. நல்லா ஷேவ் பண்ணியிருக்கணும் செக் பண்ணுறாங்க. ஸோ எனி கம்ப்ளைண்ட் ஏதாவது கஸ்டமர் சைடு வந்தால் அவங்க லாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ரெக்டாய்ஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அந்த விஷயத்தை வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டியூட்டியை வந்து கேன்சல் பண்ணுறீங்க ஏதோ ஒரு ரீசனுக்கு அப்படின்னா அடுத்த டியூட்டி வந்து வார்னிங் மாதிரி வரும். ஸோ அதையும் கேன்சல் பண்ணிக்க, மூணாவது வார்னிங் வந்துச்சுன்னா அடுத்து மூணாவது கேன்சல் ஆச்சுன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த அன்னைக்கான இது வந்து லாக் பண்ணிவிடுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி 12 hours இருந்தோம்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து 60,000-90,000 வரைக்கும் அவங்க கேஷ் கலெக்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து யோசிக்கலாம், ஸோ இப்போ எவ்வளோ கமிஷன் சார் அவங்க பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அவங்க சொல்கிற விஷயம் என்னென்னா 10% வந்து கமிஷன் நாங்கள் பிடிக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. பட் நீங்கள் ஓலா ஊபரை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 30% டோட்டலாக வந்து ஜிஎஸ்டியில் சேர்த்து 30% வருது இல்லையா, 30% ஆனால் இவங்க கமிஷன் வந்து 10% சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெட்டு இந்த கோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இப்போ ஜிஎஸ்டி எவ்வளோ பிடிக்கிறாங்கன்னா கமிஷனில் 18% ஜிஎஸ்டி பிடிக்கிறாங்க. ஓகே, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் ஜிஎஸ்டி வந்து 5% கன்சூமர்கிட்ட வந்து வாங்கிடுறோம். ஸோ ஜிஎஸ்டி வந்து வாங்கிறோம், அதை நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும், எவ்வளோ கேஷ் கலெக்ஷனோ அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கமிஷன் நம்மளுக்கு எவ்வளோ கமிஷன் வருதோ, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் 90,000 வண்டி கலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கு ஒரு மந்தில் அப்படின்னா 9,000 வந்து அவங்களுக்கு கமிஷன் போகுதுன்னா அந்த 9,000 ஸோ எவ்வளோ 18% ஜிஎஸ்டியும் அதையே சேர்த்து அவங்க கலெக்ட் பண்ணுவாங்க அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தா 28% ஓவராலாக வந்து இந்த இதுக்கு தான் வருது, ஏன்னா 30% கிட்ட தான் இதுவும் நியர்பை வந்து வர்ற மாதிரி கரெக்டான ஒரு இதாக இருக்குது. ஸோ வந்து அதே மாதிரி இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வண்டி ஓட்டுறவங்களுக்கான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து சார் இது ஒரு மந்த்லி ஒரு அமௌண்ட் மாதிரி எனக்கு வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசூன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஊபரில் அப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ வீக்லி பார்த்தீங்கன்னா இந்த பேமெண்ட் வரும். ஸோ அதே மாதிரி வந்து இது மந்த்லி கொடுக்குறாங்க அப்படின்னு இருக்காங்க. ஓலா ஓட்டுறவங்களுக்கான ஒரு மெயின் இது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெய்லி அந்த பேமெண்ட்டை வந்து எடுக்க முடியும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் ஓலா நிறைய பேர் அட்டாச் பண்ணுறது. ஸோ ஆனால் இந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க மந்த்லி ஒரு அமௌண்ட் வருது நமக்கு அப்படிங்கிறதுனால மொத்த கலெக்ஷனாக வருது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மந்த்லி ஒரு அமௌண்ட்டாக நமக்கு வருது தெரியுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்போ நீங்கள் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் அட்டாச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ரீபெய்டு மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ 10 days ஒருக்கா அந்த பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிடணும். அவங்களுக்கான கமிஷன்ஸை வந்து நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை டைரெக்டாக ஆஃபீஸ்லேயோ போய் நீங்கள் பே பண்ணிடணும். ஸோ அப்போ தான் வந்து அடுத்தடுத்து நீங்கள் ஓட்ட முடியும், இல்லை அப்படின்னா வந்து உங்களை வந்து லாக் பண்ணிவிடுவாங்க. அது ஒரு மெயினாக தான் பார்க்குறாங்க. ஸோ இது வந்து இருக்குது, இந்த மாதிரி தான் ரெக்டாக்சியில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி நம்ம ரெக்டாக்சி மட்டும் இல்லை, இப்போ பொதுவாகவே காமனாக ஒரு ட்ராவல்ஸ் எடுத்து நம்ம பெரிய ஒரு அனலைசேஷனே வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து இப்போ இன்கம் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஸோ நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம். ஸோ பொதுவாக நீங்கள் இதை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு 60,000-90,000 வரைக்கும் நீங்கள் பர் டே பர் மந்த் ஸோ ஒரு பொதுவாக நீங்கள் எடுத்து ஸோ பொதுவாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 60,000-90,000 வரைக்கும் மந்த்லி நீங்கள் ரன் பண்ணுறீங்க. ஸோ உங்கள் டீசலுக்கான எக்ஸ்பென்சஸ் இருக்குது, அதான் நான் திரும்பி சொல்கிறேன். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 300 kilometers ஓட்டுறீங்க அப்படின்னா தான் அட்லீஸ்ட் ஒரு 3000 ஓடும். ஸோ உங்கள் டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு 1,000 போயிடும். ஸோ டிரைவருக்கான இது வந்து 1,000 அப்படிங்கிற மாதிரி பிரிக்கணும். இவங்க கமிஷன்ஸ் வர ஒரு அமௌண்ட் போகும். ஸோ இதெல்லாம் பிரித்து பார்க்கணும். ஸோ எவ்வளோ கமிஷன்ஸ் வந்து போகுது, நமக்கு எவ்வளோ வந்து இன்கம் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ ஏன்னா ஒரு 1,000-1,200 டீசல்ஸ் போயிடுச்சுன்னா ஸோ பேலன்ஸ் நம்ம நிற்கிறத நமக்கு அமௌண்ட்டு நீங்களே டிரைவர் கம் ஓனராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் இருக்கும். டிரைவர் கொடுக்காமல் ப்ளஸ் உங்களுக்கே அந்த அமௌண்ட் வரும். அது மட்டும் இல்லாமல் டியூ நீ புது வண்டியாக இருந்தால் டியூ கட்டணும். ஸோ அந்த டியூவை கட்டினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் நிற்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் வந்து நிற்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் அதே சொன்னது போல் டெய்லி வண்டி ஓடணும், டெய்லி வண்டி ஓட்டினா தான் வந்து நம்மளுக்கு இதில் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும். ஒரு பர்சனுடைய சேலரி வந்து நம்ம எடுக்க முடியும். ஆனால் வந்து வண்டிக்கான எக்ஸ்பென்சஸ் வந்து இருக்குது. வண்டிக்கு வந்து இயர்லி இன்சூரன்ஸ் போடணும், வண்டி டயர் வந்து மாற்றணும், வண்டி வந்து சர்வீஸ் பண்ணணும், 10,000 kilometers சர்வீஸ் பண்ணணும். ஸோ வண்டி இப்படி மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கான பைசஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ ட்ராவல்ஸ் வந்து இப்போ ஒரு பீரியடில் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. ஸோ அது பெரிய பூமிங் நம்ம சொல்ல முடியாது. பட் ரெட்டாஷை பொறுத்த மட்டும் ஓகே, ஓனர்கம் டிரைவர் அவங்களுக்கு வந்து ஓகேயா இருக்குது, ஏதோ ரன்னிங் பண்ணுறோம் ஓட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தில் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெரிய ப்ராஃபிட்டோ இல்லை பெரிய லாஸோ அவங்க பார்க்குறதில்ல, ஒரு ஆவரேஜாக வந்து மூவ் பண்ணுறதா வந்து அவங்க சொல்கிறாங்க. இந்த மாதிரி விஷயம் தான் வந்து ரெட்டாக்ஷன் நடக்குது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த கமிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த கமிஷனில் இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிங்க் இந்த உமன் ஓட்டுறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த விதமான கமிஷனும் வாங்கறதில்லை.
அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரெட் டாக்ஸ் வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஜிஎஸ்டி அமௌண்ட்டோ அந்த கன்சூமர் கொடுக்குறாங்களே அதை மட்டும் பே பண்ண போதும். ஸோ உமனுக்கான அந்த நோ கமிஷன் சார்ஜஸ் தான் வந்து இருக்குது. ஆரம்பத்தில் பண்ண டெபாசிட் பண்ணால் போதும், கமிஷன் எடுக்கிறதுல ரன் பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. ஸோ இது உமன் வந்து இங்கே நிறைய கோயம்புத்தூர் சைடு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அது ஒரு சைடு நம்ம பார்க்க முடியுது, அது நல்ல ஒரு விஷயமா வந்து பார்க்க முடியுது. ஸோ ரெட் டாக்ஸியை பொறுத்த மட்டும் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அபிப்பிராயம் என்னன்னு சொன்னால், ஸோ இது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு 6 சிட்டி வரைக்கும் நல்ல பூமிங்க வளர்ந்துருக்கு. பட் இன்கம் சைடு பார்த்தா நீங்கள் ஓலா ஊபரை கம்பேர் பண்ணும்போது, இப்போ நீங்கள் ஓலா ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாளும் நீங்கள் ரன் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு நாளைக்கே ஒரு 5000-6000 கூட ரன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கும் சுச்சுவேஷன் இருக்குது. சம்டைம்ஸ் வந்து ஒரு 2000 ட்ரிப்பு கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் 3000-4000 நல்லா வந்துச்சுன்னா 5000-6000 கூட ஓட்டலாம். ஸோ ஒரு மாதத்தில் நீங்கள் 100,000 கூட தாண்டி ஓட்ட முடியும். பட் இவங்க அஷூரன்ஸே இந்த ரெட்டுக்கே வந்து 60-90 தான் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ஒரு ஃபோக்கஸ் ஒன்று இருக்குது. ஸோ நான் இப்போ ஓட்டி பெரிய லெவலில் எடுக்க முடியும்னு நினைக்கிறவங்களுக்கு எந்த அளவுக்கு இது இதாக இருக்கும்னு தெரியலை. அதே மாதிரி கோலில் நீங்கள் போயிட்டீங்கன்னா அதில் கம்மியான அமௌண்ட் தான், 75,000 வரைக்கும் தான் அவங்க வந்து ஒரு டார்கெட் வச்சுருக்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியலை. முதல் நம்ம ஒரு வண்டியினுடைய இதாக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டீசல் போகுது இல்லையா. டீசல் ஒரு நாளைக்கு ஒரு 1000-1200 வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். நம்ம டிரைவர்ஸ் இல்லாமல் நம்மளே டிரைவராக இருந்தால் ஓகே, நமக்கான சேலரி ஒன்று இருக்குது. அடுத்து வந்து வண்டிக்கான டியூ, புது வண்டி கட்டுறீங்கன்னா அதுக்கான டியூ வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கெட்டியான எடுத்து வைக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வண்டிக்கான சர்வீஸ் இருக்குது, டயர் சேஞ்சஸ் பண்ணுறது இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, 2 வருஷத்துக்கு அப்புறம் எஃப்சி இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம தனியாக ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். ஸோ நல்லா வண்டி ஓடணும் அப்படின்னா ஒரு எனக்கு இதுலேருந்து ஒரு 80,000 மேலே ஓடினா தான் ஒரு அளவுக்கு ஒரு 15-20 கிட்ட நம்ம எடுத்து நம்ம அதை சேவிங்காக வச்சு நம்ம மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. பட் சில பேர் வந்து டிராவல்ஸ் வச்சு ரன் பண்ணுறாங்க, ஒரு 10 வண்டி இருக்குது, 15 வண்டி வண்டி, 20 வண்டி இருக்குன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்கீம் வந்து ரெட் டாக்ஸில் இருக்குது. ஆக்சுவலாக ஓலாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 30 வண்டினால் அது குரூப் பண்ணிடுவாங்க. ஸோ 10 வண்டினால் ஊபரில் கூட குரூப் பண்ணி சேர்த்துக்கிறாங்க. அதே போல் வந்து ரெட் டாக்ஸ்லேயும் அந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குது. ஸோ அதையும் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எவ்வளோ வந்து அட்டாச் பண்ணால் எவ்வளோ இன்கம் வரும் அப்படிங்கிறவா, அந்த மாதிரி சில இன்சென்டிவ் போனஸ்லாம் தனியாக இருக்குது. ஸோ டைரெக்டாக வந்து ஓனர்ஸுக்கு இது வர மாதிரி. ஸோ அந்த ஸ்கீம் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக இருந்துச்சுன்னா, ஸோ அதனுடைய ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வேணும்னா அவங்களுடைய நம்பர் நான் அதில் டிஸ்பிளே பண்ணுறேன், அந்த நம்பருக்கே நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ நான் அந்த ரெட் டாக்ஸை பற்றி கேதர் பண்ணதில் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் இதுதான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி நம்புகிறேன். ஸோ நீங்கள் ஒரு வண்டி வச்சுருக்கிறீங்க, வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஃபர்தராக அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், இன்னும் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வந்து கேட்டுக்கலாம். இந்தந்த ஏரியாவில் நீங்கள் வண்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ அதே போல் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வண்டி ஓட்டுறாங்க, இல்லை வண்டி வாங்க நினைக்கிறாங்க, இல்லை ட்ராவல்ஸ் நீங்கள் வாங்க நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோலாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஈடன் டிவி இன்ஃபோ நம்ம இன்னொரு சேனல் வச்சுக்கோம், அந்த சேனலையும் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்லையும் ஈடன் டிவி பிஸ்னஸ் வச்சுருக்கோம். ஃபேஸ்புக்கில் வந்து இதில் போடுற வீடியோ அதுலேயும் ஃபேஸ்புக்கில் போகிறோம். ஸோ அதிலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 8428196238. மீண்டும் நல்ல ஒரு பிஸ்னஸ் வீடியோவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.